பார்வை திறன் கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 12 இடத்தை பெறுவது உங்களுடைய நட்சத்திரம்தான். சூரிய பகவான் உங்களின் நட்சத்திர அதிபதி. இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்மத்திலும், இதன் அதிபதி சூரிய பகவான். கடைசி 3 பாதங்கள் கன்னியிலும், இதன் அதிபதி புதன் பகவான். நேர்மையான குணமும் அறிவு திறனும் கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த சிறு சிறு பயங்களும் பதற்றங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும். உடல் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். தாய் வழி உறவுகளிடம் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். சொத்து பிரிவினை தொடர்பான விஷயங்களில் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வாகன பழுது ஏற்பட்டு சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். அலுவலகம் தொடர்பான விஷயங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இனிப்பு மிகுந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்பட்டாலும் வரவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவு செய்து சேமிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பிடிவாத குணத்தை விடுத்து பொறுமையுடன் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து அவர்களின் நட்புகளை பெறுவது நல்லது. பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். விளையாட்டு மற்றும் எழுத்து தொடர்பான போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் ஆதரவான பலன்கள் கிடைக்கும். பேசும் வார்த்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்பட இருப்பதனால் பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும். திருமணம் மற்றும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றமும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேன்மையை உண்டாக்கும். உத்தியோகம் நிமித்தமான சிறு தூர பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். சக ஊழியர்களிடத்தில் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி நிமித்தமாக எதிர்பார்த்த கடன் உதவிகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் லாபங்கள் மேம்படும். வியாபாரத்தில் நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது நன்மையளிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆவணங்களை பெற்று கொடுக்க வேண்டும். வேலையாட்களை தட்டி கொடுத்து அனுசரித்து வேலைகளை வாங்குவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அரசியல் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நேர்மையுடன் செயல்படுவதன் மூலம் உங்களின் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் மேம்படுத்த முடியும். தொண்டர்கள் மற்றும் சக மக்களுடைய ஆதரவுகளை காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி தெளிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன வருவாய் மற்றும் சேமிப்புகள் அதிகப்படுத்தும் காலகட்டமாக இது இருக்கும். முயற்சிக்கான பலன்கள் சாதகமாக அமையும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது பாராட்டுக்களை பெற்றுத்தரும். முயற்சிக்கேற்ப அங்கீகாரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வழிபாடு: சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்கே தெரியாமல் கூட பல ஜீவராசிகளுக்கு பெரும் பாவத்தை செய்திருப்பீர்கள். மனித கண்களுக்கு தெரியாத பல நுண்ணிய ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன. எனவே சனி பகவானுக்கான பரிகாரத்தை அனைத்து ராசியினரும் செய்வது நன்மை பயக்கும். ஒரு கைப்பிடி பச்சை அரிசியை எடுத்து தூளாக நொறுக்கிக் கொண்டு அதனை மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு அவரை சுற்றும் போது கீழே போட்டுவிட வேண்டும். அதனை அங்குள்ள ஜீவராசிகள் உணவாக உட்கொள்ளும் பொழுது உங்களின் பாவங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும். உடல் ஊனமுற்றவருக்கு உதவிகளை செய்யலாம். அன்னதானம் போடுவது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாகும். இது சனி பகவானின் கருணை பார்வையை
உங்களின் மீது பதிய செய்து துன்ப ஆளுமை திறன் கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களே.